Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் நம்ம செய்ய போறது என்னன்னா முறுக்கு தான். ஆனா இந்த முறுக்கை நான் வித்தியாசமா செய்ய போறேன். நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளை விட்டுட்டு தான் முறுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. இது மூணையும் போட்டு செஞ்சா எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்றதுக்காக தான் நான் மூணையுமே போட்டு செய்றேன். என்ன அந்த மூணு பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். வாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா முறுக்கு வந்திருக்கு. என்னென்ன பொருள் நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு 100 கிராமும், பாசிப்பருப்பு ஒரு 100 கிராமும், கூடவே கடலை ஒரு 100 கிராமும் எடுத்திருக்கேன். இது மூணும் 300 கிராமு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துனா கருப்பாகாமல் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. எங்கள் வீடியோவை முதல் முறை பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தாங்க. 1 கிலோ எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா கழுவி நான் வெயிலில் வந்து காலையிலேயே காய வச்சுட்டேன். எங்க பாருங்கள், 1 கிலோ இந்த 1 கிலோ அரிசியை நல்லா கழுவி காய வச்சு இப்போ ரெடி பண்ணிட்டேன். இதையும் நம்ம வறுத்ததையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்லிடலாம். தம்பி போய் அரைச்சிட்டு வந்துட்டாரு. பாருங்கள் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு, அரிசி மாவு பவுட்ரு. ஸோ அதை வந்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சுக்கலாம் நம்ம முறுக்கா. இப்போது நான் கொஞ்சமாக தான் முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாவை என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எத்தனை கப்பு மாவு எடுக்கிறேன்னு பாருங்கள். கண்ணாடி பவுலில் 2 பவுல் தான் மாவே எடுத்திருக்கேன். இந்த 2 பவுலுக்கு எத்தனை முறுக்கு வருதுன்னு பாருங்கள். கூடவே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஃபார்ம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முறுக்குக்கு ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இப்போ என்ன சீட்ஸ் போடுறேன்னா நம்ம எள்ளு இருக்கு இல்லைங்களா, கருப்பு எள்ளு. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் அந்த கருப்பு எள்ளை வந்து ஆல்ரெடி கழுவி காய வச்சதுனால அந்த எள்ளை வந்து யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டேன். கூடவே சீரகம், நிறைய பேர் ஓமம் போடுவாங்க, சீரகமும் நல்லது தான் உடம்புக்கு. அதனால் சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு 1 ஸ்பூனு, அப்புறம் தூள் பெருங்காயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தூள் பெருங்காயம் கட்டு பெருங்காயம் தான் ரொம்ப நல்லது தான். ஆனால் எங்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருந்துச்சு. ஸோ அது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் நான் ஊற்றலை, மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வானலியில் எண்ணெய் வச்சுருந்தீங்களா கொஞ்சமாக, அதில் நல்லா 1 கப் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து பாருங்கள், இப்படி பொரியிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயை எடுத்து அந்த மாவு மேலே ஊற்றி நம்ம வந்து நல்லா கலக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்மளால் கை வச்சு கலக்க முடியாது. அதனால் கரண்டி வச்சு நல்லா கலக்கலாம். பாருங்கள் கலந்தாச்சு. இப்போயும் நான் தண்ணி சேர்த்தலை. இப்போ தான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்ச இல்லைங்களா, அது கூட தண்ணியை ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா திப்பி திப்பியாக இருந்தால் நம்ம புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வடிகட்டிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு அந்த பச்சை மிளகாவில் இருக்க காரம் ஃபுல்லாக அதில் இறக்கிட்டாவே போதும். காஞ்ச மிளகாத்தூள் போடவே தேவையில்லை. இந்த பச்சை மிளகாத்தூள் போட்டாவே போதும். இந்த பச்சை மிளகா தண்ணியே பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரெல்லாம் அலசி அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றி வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டுறதுக்கு மெயின் காரணம் அந்த விதைங்க வந்து நமக்கு குழலில் புளியும் போது அடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வடிகட்டிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, அந்த திப்பி எடுத்து போட்டுடலாம். இப்போது நம்ம மாவை வந்து நல்லா முறுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் மெதுவாகிற அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். அப்போ முறுக்கு வந்து புளியறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு தேவைப்படுற தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்படி தொளிச்சு தொளிச்சு ஏன் பிசையதை காட்டுறேன் அப்படின்னா சில பேர் எடுத்து தண்ணியை தடுக்குன்னு ஊற்றிடுவாங்க. ஸோ அதனால் மாவு கரெக்டான பதத்துக்கு வராது. பாருங்கள் நல்லா மாவு திரண்டு வந்துருச்சு, நல்லா பதமாக வந்துருச்சு. பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு.
அவ்வளோதாங்க நம்மளோட முறுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த முறுக்கு குழல் எடுத்துக்கோங்க. அந்த தட்டை எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு முறுக்கு ஈஸியாக புளிய முடியும். பாருங்கள் மூணு கன்று ஓட்டை இருக்கிற ஹோல்ஸ் தான் எடுத்துருக்குறேன். அதவே போட்டு நம்ம வந்து புளிய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஜல்லிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, அந்த ஜல்லிக்கரண்டி மேலே தான் நான் புளியிறேன். அதை அப்படியே வந்து ஒரு சுற்று சுற்றணும்னா நான் எனக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நல்லா சுற்றி வருது டக்கு டக்குன்னு. அவ்வளோதாங்க முறுக்கு புளிஞ்சாச்சு. எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப காஞ்சிட்டால் சீக்கிரம் கருகிரும், அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் நம்ம முறுக்கு போட்டாச்சு. இதை வந்து ஒரு கம்பி விட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா போட்டதுமே முறுக்கு வந்து நல்லா மேலே எழும்பி வரும். திருப்பி விட்டு நம்ம வந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு என் முறுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான முறுக்கு மட்டும்தான் நான் சுட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வீட்டில் பத்திரமா இருங்க.